தமிழ் மூலிகை உலக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மூலிகை வரிசையில் வயிற்றுக்கடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசென்ட்ரி, இந்த நோய்க்கு தமிழ் மருத்துவத்தில் எளிமையான முறைகளில் மூலிகையை கொண்டு அதை நம்ம குணப்படுத்தக்கூடிய முறைகளை நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு அந்த வயிற்றுக்கடுப்புனா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். மலம் கழிக்கும்போது ரத்த ரத்தமாக வரும், கூடவே சீதமாக சளி போன்ற அதுவும் வரும், வலி இருக்கும், களைப்பு இருக்கும், சோர்வு இருக்கும். இந்த வயிறு கடுப்பு வந்தது அப்படின்னா சிலருக்கு வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்கு கூட நிற்காது, ரொம்ப கடினமாக பாதிக்கப்படுவாங்க, உயிருக்கே கூட வந்து ஆபத்து வரும். அதை சிலருக்கு வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டிய அந்த அளவுக்கு கூட ஒரு நிலைமை ரொம்ப சீரியஸாக போகும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்து வாய்ந்தது இந்த வயிற்று கடுப்பு, அதாவது வந்து டிசென்ட்ரி. இது வந்து கிராமப்புறங்களில் மூலக்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தக்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க, ரத்த பேதி இப்படி நிறைய அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ரொம்ப ஆபத்து வாய்ந்தது. இதுக்கு இன்றைக்கி வந்து நவீன மருத்துவத்தில் நிறைய மருந்துகள்லாம் வந்துட்டுது, அது எளிமையாக நல்லா குணப்படுத்துறதுக்கான விதிகள்லாம் இருக்குது. அது ஒரு விலை உயர்ந்த அந்த சிகிச்சை முறை, சிலருக்கு அதுக்கு வந்து அதை செய்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் போகும். ஆனால் நம்ம தமிழ் மருத்துவத்தில் இந்த வயிற்றுக்கடுப்பை வந்து குணப்படுத்துறதுக்கு எளிமையான முறைகளில் மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகளை கொண்டு நம்ம எளிமையான முறைகளில் நம்ம அந்த மருத்துவம் செஞ்சு இந்த வயிற்றுக்கடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை நம்ம குணப்படுத்தலாம். இந்த வயிற்றுக்கடுப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க நேராக நாவல் மரம் எங்கே இருக்குன்னு தேடிட்டு போகிறீங்க. நேராக நாவல் மரத்தில் போய் இளங்குருத்துக்களாக, அதாவது வந்து இந்த முற்றிய இலைகளை பறிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இலைகளை பறிக்கக்கூடாது. இதை இருக்குது பாருங்கள், இளம் தளிர்கள், இதே மாதிரியில் அதை பிக்கணும். நான் தற்சமயம் வந்து ஒரு வேளைக்கு வந்து எவ்வளோ சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது வந்து ஒரு வேளையிலே ரெண்டு வேளையிலே நம்ம வயிற்றுக்கடுப்பு வந்து குணப்படுத்திடலாம், அது குணமாகிடும். சிலருக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து நீடிக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து காலை இரவு ரெண்டு ஒரு வேளைக்கு நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதே போல் நமக்கு தேவையான அளவுக்கு அப்போக்கப்போ கூட நம்ம வந்து அதை பறித்து நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நாவல் இலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆவாரம் செடியை பாருங்க, இதில் நல்ல இளங்குருத்தா, குறிப்பாக வந்து இளம் தளிர் இலைகளா, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க. இது நான் வந்து ஒரு வேளைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும்தான் நான் இப்போ வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். இது ஒரு வேளையில் நம்ம சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறைகளால் அந்த நோய் குணமாகவிட்டால் அடுத்தது நம்ம வந்து இன்னும் மேலே கூடுதலாக ஒரு வேளை இரண்டு வேளை நம்ம பின்பற்றலாம். அதுக்கு நாம் இப்போ நான் எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய அளவு வந்து ஒரு வேளை நம்ம அப்போக்கப்போ தேவையான அளவு கூட இது இந்த அளவு பின்பற்றி நம்ம எடுத்துக்கலாம். மாமரத்துக்கு போங்க. மாங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க. நேராக கொய்யா செடி இருக்கிற இடத்துக்கு போங்க.
கொய்யா இலையில் ஒரு ஒரு நாலு இலை இடம் கொடுத்து எடுத்துக்கங்க. தூய்மைப்படுத்தப்பட்ட நாவல் இலைகள் பாருங்கள், இதனுடைய கோம்பு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு அழகாக வச்சுருக்கோம். அடுத்து சுத்தப்படுத்தப்பட்ட ஆவார இலைகள், இதில் எந்தெந்த விதமான அந்த கோம்பு கிம்பு இதெல்லாம் இல்லாமல் நம்ம இதை அரைக்கிறதுக்கு ஏதுவாக நல்லா தயார்படுத்தி வச்சுருக்குறோம். அடுத்து மாங்குழுந்து, அதையும் நம்ம சுத்தப்படுத்தி இதை தயாராக வச்சுருக்கோம். அடுத்து சுத்தப்படுத்தப்பட்ட கொய்யா இலைகள், அதுவும் இப்போ தயாராக இருக்குது. ஆக நான்கும் தயாராக இருக்குது. ஒன்று நாவல் இலைகள், ரெண்டு ஆவார இலைகள், மூன்று மாங்குழுந்து, நாலு வந்து கொய்யா இலைகள். இப்போ சம அளவில் எல்லாத்தையுமே வச்சுருக்குறோம். இந்த சம அளவில் உள்ள இந்த இலைகளை, அதாவது நாவல் இலைகள், ஆவார கொழுந்து, மாங்கொழுந்து, கொய்யா கொழுந்து, இது நாவல் இலைகள், இது வந்து கொழுந்து தான். இது எல்லாமே மட்ட இலைகள் கிடையாது, கொழுந்தானது. இது அரைக்கிறதுக்கு நம்ம அம்மியில் வச்சு அரைக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வந்து இதை சாப்பிடும்போது எளிதாக வந்து நமக்கு அது வந்து குடலில் கரைஞ்சி நம்ம உடலில் நல்லா செயல்படுறதுக்கு எளிதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எளிதாக அந்த நான்கு மூலிகைகளையும் நம்ம உங்களுக்கு வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அடுத்தது இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நான்கு மூலிகைகளையுமே ஒன்றாக்கி இதை அம்மியில் வச்சு அரைக்கிறது ரொம்ப நல்லது. இதை நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறது திப்பை திப்பையாக கொஞ்சம் சக்கையாக இருக்கும். அதனால் இதை நம்ம வந்து அம்மியில் வந்து சுத்தப்படுத்திட்டு, அம்மியை சுத்தப்படுத்திட்டு அதில் அம்மியில் அரைக்கிறதும் நல்லா நல்லா நைஸாக, அதாவது ரொம்ப நம்ம கோம்பு கும்பு எதுவுமே இல்லாமல் அறப்படும். நமக்கு எளிதாக நம்ம மருந்து பயன்படுத்துகிறது நல்லாயிருக்கும். இந்த நான்கு மூலிகைகளையுமே நம்ம ஒன்றா ஆக்கி இப்போ திரும்ப அதை வந்து அரைக்கணும். அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி, அரைச்சது பிற்பாடு அது அம்மியிலேருந்து அதை வழித்து அந்த அரைச்ச அந்த கலவை இருக்க பாருங்கள், அந்த கூழ் வடிவில் இருக்கக்கூடிய இந்த மூலிகையினுடைய கலவைகளில் எலுமிச்சம்பழ அளவு இருக்க பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழ அளவுக்கு மூன்று எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டிக்கணும். அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு இவ்வளோ இருக்குன்னு சொன்னால், அப்போ இரண்டு எலுமிச்சம்பழம் மூன்று இவ்வளோ இவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்கலாம். அதாவது மூன்று எலுமிச்சம்பழ அளவுக்கு இந்த மூலிகை நம்ம எடுத்துக்கணும். இந்த மூன்று எலுமிச்சம்பழ அளவுக்கு இந்த மூலிகைகள் எடுத்துக்கிட்டு 100 மில்லி பசும்பால், நாட்டு பசு இருக்கு பாருங்கள், அந்த நாட்டு பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலில் வந்து 100 மில்லி நம்ம பால் வாங்கி அதோட வந்து ஒரு 100 மில்லி வந்து பச்சை தண்ணியை கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு நம்ம இந்த மூன்று எலுமிச்சை பழத்தினுடைய அளவில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை கலவையை அந்த 100 மில்லி அதோட கூட ஒரு 100 மில்லி தண்ணியை கலந்தப்பட்ட 200 மில்லி பாலில் இந்த மூலிகை கலவையை கலக்கும் கலந்து நல்லா வந்து ஒரு டம்ளராக இருந்து மேலுங்கிற ஆத்திரம் ஆற்றிட்டு வரும்போது அந்த பாலில் வந்து அந்த மூலிகை நல்லா கலந்துடும். கலந்ததும் பிற்பாடு அந்த மூலிகையினுடைய கலவையை, பாலில் கலந்த அந்த கலவையை காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும். காலையில் குடிக்கணும். அந்த வயிறு கடுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த உபாதைகளுடைய நிலைமைக்கு தக்கவாறு மாலையில் கூட குடிக்கலாம். அதாவது மாலையில் அப்பையும் கூட வந்து 6 மணிக்கு மேலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிகச்சால சிறந்தது. இப்படி செய்கிறதன் மூலமாக நம்ம எளிதாக நமக்கு வந்து குணமாகும். அநேகமாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூலிகையை முறையில் பயன்படுத்தினா ஒரு தடவையிலே சரியாக போயிடும், அதிகபட்சமாக 2 தடவை தான், அதுக்கு மேலே இது வந்து தேவையில்லை.
அநேகமாக பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ஒரே வேலையில் சரியாயிடும். இது பெரும்பாலும் ரெண்டாவது வேலையை நம்ம யாருக்குமே கொடுக்கறதில்ல, இதே சரியாயிடும், அவ்வளோ எளிதாக குணப்படுத்தக்கூடியது. இந்த நான்கு வகையான மூலிகை மூலமாக வெறும் வயிறு கடுப்பு மட்டுமே தான் குணமாகுங்கிறதில்ல. இப்போ சிலருக்கு வந்து மலம் கழிக்கும் போது எப்போதுமே ரத்தம் வரும், ஆனால் வலி இருக்காது. இது பார்த்திங்கன்னா இது மூலத்தினுடைய அறிகுறிகள், மூல நோயினுடைய அறிகுறிகள். இது உள் மூலம், ஆனால் எந்த விதமான வலியும் இருக்காது. மலம் கழிக்கும்போது ரத்தம் வரும். மலம் கழிக்காமல் இருக்கும்போது கூட தானாக கூட ஆசன வாய் வழியாக ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட சிலருக்கு இருக்குது. இது வந்து பாட உள்ளுப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த ரத்த கசிவுங்கிறது சூட்டால் வரும். வேறு ஏதாவது உள்ளுக்கு ஏதாவது புண்ணு அந்த மாதிரி இருந்தாலும் அதன் வழியாக கூட ரத்த கசிவுகள் ஏற்படலாம். உள்ளுக்கு வந்து அதாவது மலக்குழாய் வழிகளில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய விரிசலும் வெடிப்பு இது போன்ற காரணங்களால் கூட இந்தந்த ரத்த கசிவு ஏற்படலாம். ஆக இந்த இரத்த கசிவுகளை வந்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இப்போ நம்ம சொன்னக்கூடிய இந்த நாலு மூலிகளுக்குமே உண்டு. நாவல் இலைகள், ஆவார இலைகள், மாங்குழுந்து, கொய்யா கொழுந்து. இதை நம்ம வயிறு கிடப்புக்கு மட்டும் நம்ம இதை பரிந்துரைக்கலை. வயிறு கிடப்பும் சரியாக போயிடும். வயிறு கிடப்புக்கு தொடர்பு இல்லாத இப்போ மூலக்கடுப்பு, குடல் புண்ணு. இந்த குடலில் நாள்பட்ட அளவில் சில பேருக்கு குடல் புண்ணு ஆறாமல் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இப்போ இந்த நான்கையும் இதை சேர்த்து இந்த கலவைகளை திரும்ப இதை கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த குடல் புண் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளும் சரியாகும். உடல் சூடு குறையும், குடல் புண்ணு வந்து குறையும், இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும், இந்த இரத்த கசிவுங்கிறது வந்து சரியாகும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்பாடு அது வெள்ளைப்போக்கு இது உடனே இதில் சரியாகும். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரப்போக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளீடிங்னு சொல்லக்கூடிய இரத்த கசிவும் இதில் வந்து சரியாகும். ஆக இது குடல் சார்ந்த நோய்கள் மட்டுமே இல்லாமல் மற்ற துணை இந்த மாதிரியான பல்வேறு விதமான நோய்களுக்கு இந்த மூலிகை முறைகள் வந்து நம்ம பயன் தரக்கூடியது. எல்லோரும் பாருங்கள், மிக எளிதானது, எங்கேயும் கிடைக்கக்கூடியது. நாவல் இலைகள் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கும், ஆவார இலைகள் எங்கேயுமே கிடைக்கும். பட் மாங்குழந்தைகளும் எங்கேயுமே நிறைய இடங்களில் மாமரம் இருக்குது, அதனுடைய குழந்தைகளை பயன்படுத்தலாம். இந்த கொய்யா இலை எங்கேயுமே இருக்குது, எல்லாருமே வந்து இன்றைக்கி கொய்யா மரம் வச்சுருக்கிறாங்க. மிக எளிதானது, இது நம்ம எல்லாருமே கிடைக்கக்கூடியது. இதை நாங்கேயுமே நம்ம வந்து எளிதாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அளவில் நம்ம அளவை எடுத்துக்கிட்டு இது நோயினுடைய தக்கவாறு கூடுதலாக குறைக்கலாம். அதாவது வந்து வயிற்று கிடப்பு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வீரியத்துக்கு தக்கவாறு மூன்று எலுமிச்சங்காய் அளவு சொல்கிறோம். அது குறைய குறைய இரண்டு எலுமிச்சங்காய் அளவை சுருக்கிக்கலாம். அதை சாதாரணமாக வச்சுனா ஒரு எலுமிச்சங்காய் அளவு கூட சுருக்கிக்கலாம். அந்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பசுமாட்டினுடைய அந்த பால் இருக்க பாருங்கள், அந்த பாலில் இது வந்து சேர்த்து பயன்படுத்தும்போது மிக நல்ல பலம் தரக்கூடியது. இல்லை பால் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பச்சை தண்ணியில் கூட இது வந்து நம்ம கரைச்சி நம்ம வந்து சாப்பிடலாம். நல்லா அது நல்லா பலன் தரக்கூடியது. பசுப்பால் இருந்தாலும் இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். அது இல்லைனாலும் கூட பரவாயில்ல, இந்த பச்சை தண்ணியில் கலந்து குடித்தா கூட நல்ல பலன் தரக்கூடியது. ஆண்கள் பெண்கள் இருபேருக்குமே வந்து சிறுநீர் தாரைகளில் ஏற்படக்கூடிய இந்த புண்ணு, எரிச்சல், நீர்க்குத்தவலி, சூடு பிடிச்சிக்கிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த யூரினரி ட்ராக்ட் பேண்டிங்ஸ், அதாவது அந்த எரிச்சல் ஏற்படும். அந்த எரிச்சல் எல்லாமே இப்போ நம்ம இந்த மூலிகைகளினுடைய கலவைகளை வந்து நம்ம வந்து பாலில் உட்கொள்ளும்போது அந்த எரிச்சல் எல்லாமே சரியாகும். சொல்லு மீண்டும் சொல்கிறோம், வெள்ளைப்பாடு சரியாகும், பெண்களுக்கு இரத்தப்போக்கு சரியாகும், ஆண்களுக்கு கூட சில சிறுநீர் கழிக்கும்போது சில அந்த வெள்ளைத்தனமான ஒரு திரவம் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது சரியாகும். மேக வட்டை சரியாகும். நிறைய வந்து பாலியல் தொடர்பான அந்த பால்வினை தொடர்பான அந்த நோய்கள் எல்லாமே இதில் வந்து சரியாகும். ஆகவே அன்பர்களே, தொடர்ந்து இது எளிதாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நிறைய பலன் பெறலாம். குறிப்பாக நம்ம வயிறு கிடப்பை பற்றி தான் இது நம்ம முன்மொழிஞ்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் கூட மற்ற துணை நிறைய நோய்களுக்கெல்லாம் இது வந்து பலன் தரக்கூடியது இந்த மூலிகை குழந்தைகள். தொடர்ந்து அந்த மூலிகை குழந்தைகளை நீங்கள் பயன்படுத்தி மேற்சொன்ன நோய்களெல்லாம் நீங்கள் கூட விடலாம், நல்ல பலன் தரக்கூடியது. குழந்தைகளை வந்து அதிகபட்சமாக ஒரு தடவை பயன்படுத்தினது போதும், ரெண்டாவது தடவை பயன்படுத்த வேண்டியதில்லை. இது வந்து வயிறு கிடப்புக்கு தான் நான் சொல்லக்கூடியது. வயிறு கிடப்புக்கு வந்து ஒரு தடவை பயன்படுத்தினா போதும், அதிகபட்சமாக ரெண்டு தடவை. மூன்று தடவைங்கிறது ரொம்ப அதிகபட்சமானது, அந்த மாதிரி யாருக்கு வராது. அப்படி வந்து கூடுதலாக பயன்படுத்தினாலும் ஒன்று அதனால் எந்த விதமான பக்க உடைகள் கிடலாம். இது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், இதனால் எந்த விதமான ஆபத்துக்கள் இல்லை. வயிறு கிடப்பு ரெண்டு நாளில் ஒரு நாளில் சரியாயிடும். அடுத்தது இந்த வயிறு கிடப்பு அல்லாத நான் சொன்ன பிற இந்த நோய்கள் இருக்குது இல்லைங்களா, பெண்கள் தொடர்பாக பெண்களுக்கான சில நோய்கள்லாம், அதுக்கு வந்து நம்ம வந்து இது மாதக்கணக்காக வேணாலும் இந்த மருந்து முறைகளெல்லாம் பயன்படுத்தலாம். அதனால் எதுவும் பக்க விளைவுகள்லாம் கிடையாது. இது நீண்ட நாளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தோம்னா இது உடலுக்கு நல்ல பலன் தரக்கூடியது. உடலை நல்ல முறையில் வச்சுருக்கோம், உடலை வந்து சூடு உடம்புக்கு வந்து சூட்டை குறைக்கக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது, உடல் புண்ணை ஆற்றக்கூடியது,
குடலில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை குறைப்படுத்தக்கூடியது. ஈரலுக்கு நல்லது, ஈரல் வீக்கத்துக்கு நல்லது, உள்ளார கணையத்தை வந்து நல்லா சிறப்பாக செயல்பட வைக்க வல்லது, ரெண்டாவது வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்த வல்லது. இவ்வளவு ஏகப்பட்ட பலன் தரக்கூடிய இந்த மூலிகை குழந்தைகளை எல்லோருமே நம்ம பயன்படுத்தலாம். அந்த நோய்வாய்ப்பட்டவங்க, சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவங்களும் இதை தொடர்ந்து பயன்படுத்துகிற மூலமாக நல்லா பலன் கிடைக்கும். இந்த நான்கு மூலிகைகளுக்குமே துவர்ப்புத்தன்மை அதிகம், இதுக்கும் துவர்ப்புத்தன்மை அதிகம் தான், இதுக்கு துவர்ப்புத்தன்மை அதிகம், மாங்குழந்துக்கும் துவர்ப்புத்தன்மை, கொய்யா இலைகளுக்கும் துவர்ப்புத்தன்மை. எப்போதுமே துவர்ப்புத்தன்மைங்கிறது சர்க்கரைகளுக்கு வந்து எதிரானது, குறிப்பாக வந்து சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுல பலன் தரக்கூடியது. துவர்ப்பு உள்ளது எல்லாருமே வந்து சர்க்கரை நோய்களை வந்து குணப்படுத்துறதுல பங்காற்றக்கூடியது. இது நான்குமே வந்து அதுக்கு பயன்படும், நான்குமே சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தக்கூடியது. ஆகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு இதை பயன்படுத்தலாம். சர்க்கரை நோய் அல்லாத, அதாவது பெண்களுக்கான சில நோய்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, அவங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். ஆக இது எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய இந்த மூலிகைகள் இது. அதனால் நம்ம வந்து எல்லோருமே இதை வந்து பயன்படுத்தி நல்லா பலன் பெறலாம். எளிதானது, எங்கேயும் கிடைக்கக்கூடியது. இதை வந்து நம்ம ஒன்றும் பெருசாக இதுக்கு ஒன்றும் இதை மருந்தா செய்கிறது கஷ்டப்படுறது, அப்படியே அம்மியில் அரைச்சி இது கூழ் ஆக்கிக்க வேண்டியது. அது கூட எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை, பால் மட்டும்தான் அதில் நம்ம சேர்க்க வேண்டியது. பாலில் தான் கரைச்சி நம்ம சாப்பிட்றோம். பால் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணியில் கரைச்சிக்கலாம். நண்பர்களே, மிக எளிதானது, இது எங்கேயும் கிடைக்கக்கூடியது. பாருங்கள், இதை வந்து என்னுடைய நோயால் பாதிக்கப்பட்டவங்க நல்லா பயன்படுத்துங்க, பலன் பெறுங்கள். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்கள் கனிவான உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். நண்பர்களே, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.